குட்டசூட்டு நியூஸ்திரக்கம்மையை யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம தெரியும் பொதுக்கூட்டம் அடைஞ்சு பல்லடத்தில், அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கும்பல் வந்திருந்தாங்க. ஓபிஎஸ் டிடி தினகருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க, பட் அவங்க தான் வரல. ஸோ பாஜக ஒரு நிபந்தனை வச்சுருந்தாங்க, இரட்டை இலை சின்னத்தில் தான் நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல. டிடி தினகரன் குக்கர் சின்னத்துலையும் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னம் இல்லை வேற ஏதாவது சுயேட்சை சின்னத்தில் கூட அவங்க நின்றுக்குவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தாமரை சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு நிபந்தனை விதிச்சனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே எடுக்கல, அதனால தான் வரல. பல்லடத்திற்கு நீங்கள் வாங்க, நீங்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் சின்னத்தை விஷயம் பார்த்துக்கலான்ற மாதிரி பிஜேபி சொல்லியிருந்தாங்க. யோ இந்த முடி தெரியாமல் நாங்கள் வரமாட்டோம் ஏன்னு சொல்லிட்டு வேத்தாப்புலேயே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தொகையை ஜெயிக்கிறதும் கஷ்டம்ன்ற மாதிரி வந்து எஜ்ஜில் வந்து தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில், கன்னியாகுமரியில். ஆனால் இந்த கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார்